மாஸ்டர் உங்களுக்கு பீட்டர்கேன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். அவளை அவளை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணீங்க, அவளை நானும் கஷ்டப்பட்டேன் அதில். ஆமாம்மா, அந்த கிளைமேக்ஸில் ஒரு 15 நிமிஷம் என்னை ஏர்லியே வச்சுருந்தீங்க. தேங்க்யூ மாஸ்டர். என்னை தரையில் என்னை படவே இல்லை, ஒரு இடத்துல கீழே காலெலாம் கிழிச்சு ஒரு 2 தையல் போட்டு, மொதல் ஒரு 4 தையல் போட்டாங்க, திருப்பி வந்து அப்புறம் திருப்பி அந்த தையலும் பிரிஞ்சு போச்சு, திருப்பி போனேன், திருப்பி 4 தையல் போட்டாங்க, திருப்பி வந்து திருப்பி பிரிஞ்சிருச்சு, திரும்பி அங்கே போகலான்னு சொக்கலுங்க கேட்குறப்ப சொக்கலுங்க சொன்னார். அந்த டாக்டர் ஒன்றே புரியாம மனுஷன், வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாரு. திருப்பி அந்த டாக்டர்கிட்ட போனோம், அவர் அப்படியே பார்த்தாரு, ஏன்னா விளையாடுறீங்களான்னு கேட்டார். இல்லைங்க, இதை கேட்கலான்னு பீட்டர்கேன் மாஸ்டருக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. இவ்வளோ வேற உட்காந்துருக்க போய் அசிஸ்டண்ட்டை சொல்லிக்கிட்டே இருப்பேன், டே தயவுசெய்து வீட்டில் எது போனீங்க வந்து எதுவும் சொல்லிடுறாங்கன்னா எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்து அதை மீறி ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. டேய் சுரேஷ் நீ எதுவும் சொன்னியா, நான் சொல்ல சார். டே நீ சொன்னியா, நான் சொல்லலை. ஏன் அப்போ ஃபோன் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கா? நாங்கள் சொல்லவே இல்லை சார். ஃபோன் வந்துச்சு சார், திருப்பி ஃபோன் வருது. கொடு. என்னம்மா ஏங்க இப்படி பண்ணுறீங்க, சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நான் தான் சொல்லவே நான் சொல்லியிருந்தேன். உனக்கு எப்படி தெரியும், அந்த பக்கத்து வீட்டுக்கு அங்கே சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும், அவங்க தாங்க சொன்னாங்க. கொடைக்கானலில் மலை பூண்டு கிலோ வந்து 150 ரூபாயாமுங்க, தக்காளி 200 ரூபாயாங்க, சிந்தை வெங்காயம் இருக்குங்க, இந்த கொம்பு தேன் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க. கொம்பு தேன் சிம்பு தேன் ஒன்று பொண்ணே விடுவேன். இங்கே நான் இருக்கிற இருப்பேன்னா கால் உடஞ்சி ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறேன். கொம்பு தேனும் மலை பூண்ட வைய அப்படின்னு இதுதாங்க எங்கள் வீட்டில் இருக்க இது போல, இதுதான் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு. ஸோ அப்படி ஒரு பெரிய நினைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க மாஸ்டர். அடுத்தடுத்து உங்களுக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். இவ்வளோ நேரம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. இப்படி மீண்டும் இந்த விடுதலை படம் உங்கள் எல்லாத்தையும் ஒரு திருப்திகரமான ஒரு படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்திருக்க அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.